திருப்பூரில் சிஐடி போலீஸ் என கூறி மளிகை வியாபாரியை மிரட்டி 3 லட்சம் ரூபாய் அபகரித்த 3 போலி போலீசாரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திருட்டு கும்பல் சிக்கியது எப்படி? ஆனா சேர்ந்த கூட்டம் படத்தில் சிபிஐ அதிகாரிகள் போல் நடித்து பலரிடம் பணம் பறிப்பது போல் திருப்பூரில் 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சிஐடி அதிகாரிகள் என கூறி மளிகை கடைக்காரரிடம் பணம் பறித்து சிக்கி கொண்டனர். மோசடி கும்பலுக்கு மளிகை கடைக்காரர் பணம் கொடுத்தது ஏன்? பணம் பறித்த கும்பல் போலீசில் சிக்கியது எப்படி? திருப்பூர் ஓடக்காடு பகுதியில் மளிகை பொருட்கள் மொத்த வியாபாரம் செய்து வருபவர் 36 வயதான ருதாராம் சௌத்ரி. இவரது கடைக்கு திங்கட்கிழமை 6 பேர் வந்துள்ளனர். அவர்கள் தங்களை சிஐடி அதிகாரிகள் என்றும் கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்துள்ளது என்றும் கூறியுள்ளனர். எனவே கடையை சோதனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். பயந்து போன ருதாராம் சௌத்ரி சோதனை நடத்த வேண்டாம் என வந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அதை மீறி உள்ளே சென்று சோதனையை தொடங்கியுள்ளனர். அப்போது அவர்களில் ஒருவர் தனியாக ருதாராம் சௌத்ரியை சந்தித்து சோதனையை கைவிட வேண்டும் என்றால் 3.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அதற்கு ஒப்புக்கொண்ட ருதாராம் சௌத்ரி செவ்வாய்க்கிழமை பணம் தருவதாக கூறியுள்ளார். இதையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து சென்றுவிட்டது. செவ்வாய்க்கிழமை மீண்டும் வந்த அந்த கும்பலிடம் 3 லட்சம் ரூபாய் பணத்தை ருதாராம் சௌத்ரி கொடுத்துள்ளார். மீதி 50,000 பணத்தை உடனடியாக தர வேண்டும் என்றும் இல்லை என்றால் கடைக்கு சீல் வைத்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இதையடுத்து புதன்கிழமை எஞ்சிய 50,000 ரூபாய் பணத்தை தருவதாக கூறி அவர்களை ருதாராம் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் அவர்கள் மீது சந்தேகமடைந்த ருதாராம் சௌத்ரி அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசாரின் ஆலோசனையின் பேரில் 50,000 ரூபாய் பணத்தை கொடுப்பதாக கூறி அவர்களை அனுப்பர்பாளையம் புதூர் பேருந்து நிறுத்தத்துக்கு வரவழைத்துள்ளார் ருதாராம். அப்போது அங்கு வந்த 3 போலீஸ் சிஐடி அதிகாரிகளை மறைந்திருந்த காவல் ஆய்வாளர் பி என் ராஜன் தலைமையிலான போலீசார் பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் அம்மாபாளையம் கணபதி நகரைச் சேர்ந்த சையது இப்ராஹிம், காங்கேயம் சாலை கேவிபி காலனியைச் சேர்ந்த எஸ் முகமது ஹனிபா, திருப்பூர் டைமண்ட் சாலையைச் சேர்ந்த ஏ சாதிக்கலி என்பது தெரியவந்தது. 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ருதாராம் சௌத்ரியிடம் பறித்த 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பிச் சென்ற கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பாபு, ரஹமத்துல்லா, அஷ்ரப்பை போலீசார் தேடி வருகின்றனர். சிஐடி அதிகாரிகள் என கூறியவர்களிடம் எதற்காக ருதாராம் சௌத்ரி பணம் கொடுத்தார், அவர் ஏதேனும் போதைப் பொருளை விற்பனை செய்கிறாரா என ஆய்வு நடத்த உணவு பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு அனுப்பர்பாளையம் போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர்.